மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும், பீக் அவர்ஸ் கட்டண முறையை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தொழில்துறையினர் முற்றுகையிட்டுள்ளதால் பரபரப்பு நிலவி வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சசிகுமார், அங்க எத்தனை பேர் கூடியிருக்கிறாங்க? அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் மேலும் என்னென்னவா இருக்கு? ராஜா வணக்கம். ராஜா, முக்கியமாக நாம் தெரிய வேண்டியது தமிழக அரசின் நிர்வாக சீர்கேட்டால் சமீப காலமாக தமிழகம் முழுவதும் அனைத்து துறையினரை சேர்ந்தவர்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது வாடிக்கையாக இருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணம் தமிழக முதல்வர் நிர்வாக சீர்கேடால் இந்த திறமையற்ற செயலாலும் தமிழகம் தற்பொழுது போர்க்களம் பூண்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக தற்பொழுது நடந்து வரும் சம்பவம் என்னவென்றால், தொழில்துறையினருக்கு திடீரென உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வால் தொழில்துறை மிகவும் முதலும் அபாயத்தில் ஏற்பட்டுள்ளது. இதற்காக கடந்த 2 மாத காலமாக தொழில்துறையினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் தமிழக அரசினருடன் கூடிய பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடு ஏற்படவில்லை. இந்த போராட்டத்தினால் தமிழக அரசு மின்கட்டண உயர்வால் ஏற்பட்டுள்ள வருமானத்தை விட இவர்களின் போராட்டத்தால் தமிழக அரசுக்கு ஏற்படும் நிதி வருவாய் இழப்பு என்பது அதிகமாக உள்ளது. இதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நிர்வாக திறனற்ற ஒரு அரசாக தமிழக அரசு இருக்கின்றது என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. தொழில்துறையினரை பொறுத்தளவு நிலைக்கட்ட மின் கட்டண உயர்வு, நிலை கட்டணம் உயர்வு, பீக் அவர்ஸ் கட்டணம் உயர்வு, அது மட்டுமல்லாமல் வீடுகளுக்கு மேலும் தொழில்துறையினருக்கு மேலும் இவர்கள் சோலார் மின் அமைத்து பயன்படுத்துவதற்கு அதற்காக தனியாக ஒரு கட்டணம், கூடுதல் கட்டணம் வசூலிப்பது போன்ற பல்வேறு கட்டண உயர்வுகளால் தொழில்துறை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக நாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் ராஜா, திமுக ஆட்சிக்கு வரும் பொழுதெல்லாம் இந்த மின்கட்டண முறையும் நிர்வாக சீர்கேடாலும் தமிழகத்தில் இயங்கி வரக்கூடிய தொழில்துறையினர் அண்டை மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது தொழில்துறையினர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவது மட்டுமல்லாமல் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் மிகவும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ராஜா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.